ரின்சிஸ் கடலோர கவிதைகள் சேனலில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி மில்க் டாஃபி. சுவையான இந்த மில்க் டாஃபியை நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ரின்சிஸ் கேகே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ டாஃபி பண்ண தொடங்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரே எடுத்து இதில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா இடமும் பட்டர் அழகாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு பட்டர் பேப்பர் வைக்கலாம். இனி இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு பக்கமாக வைக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுக்கலாம். பவுல் எடுத்துட்டு இதில் ஒரு கப் மில்க் பவுடர் எடுக்கலாம். இது கூடவே ஒரு கப்பு பால். ஃபஸ்ட்டு எல்லா பாலையும் சேர்க்காமல் கொஞ்சமாக தனியாக வைக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா திரும்ப அந்த பாலை சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். கெட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் பால் தனியாக வச்சுருக்கோம்ல அந்த பாலை இதில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதையும் ஒரு பக்கமாக வச்சுட்டு நம்ம செய்ய தொடங்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வைக்கலாம். இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த பாலும் மில்க் பவுடரும் சேர்த்து அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏதாவது கெட்டிகள் இருந்தாலும் அதுவும் கரைஞ்சி வந்துடும். இது கூடவே முக்கால் கப் டார்க் ப்ரௌன் சுகர் சேர்க்கலாம். டார்க் ப்ரௌன் சுகர் சேர்க்கறதுனால டாஃபிக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். உங்கள்கிட்ட இது மாதிரி சுகர் இல்லை அப்படின்னா ஒயிட் சுகரை கேரமில் பண்ணி சேர்க்கலாம். ஃப்ளேமை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கை விடாமல் இது மாதிரி கிளறிட்டே இருங்க. இந்த மாதிரி கிளறினதுக்கப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்க்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம எடுத்துருக்கக்கூடிய அளவுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் பட்டர் சேர்க்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். பட்டரெல்லாம் நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதுக்கப்புறமா 1/2 கப் குளுக்கோஸ் சிரப் சேர்க்கலாம். 1/2 கப்பில் நான் 1/4 கப் இப்போ சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப 1/4 கப் சேர்க்கலாம். இப்போ நம்ம போட்ட குளுக்கோஸ் சிரப் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இன்னொரு 1/4 கப் சேர்க்கலாம். இப்போ நம்ம எடுத்த 1/2 கப்பு குளுக்கோஸ் சிரப்பும் இதில் ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்க்கலாம். உங்களுக்கு ஏலக்காய் பொடி வேண்டாம் அப்படின்னா 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓரங்களெல்லாம் நல்லா எடுத்து விடுங்க. உங்ககிட்ட குளுக்கோஸ் சிரப் இல்லை அப்படின்னா சுகரை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. நம்ம 1/4 கப் சுகர் எடுத்துருந்தோம், அதுக்கு கூட 1/4 கப் கூடுதலாக எடுத்துக்கோங்க. இனி இந்த தண்ணியெல்லாம் வற்றி ஒரு கெட்டியான பதத்துக்கு வரணும். இது மாதிரி கெட்டியான பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நட்ஸ் சேர்க்கலாம். நான் இன்னைக்கு வால்நட் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட இருக்க நட்ஸை சேர்த்துக்கோங்க. இது மாதிரி நட்ஸ் எல்லாம் போட்டு செய்யும்போது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்ல கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியானதும் நம்ம இதை ட்ரேக்கு மாற்றணும். பட்டர் அப்ளை பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ட்ரேக்கு பாருங்கள், இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் இது மாதிரி இலகி வரணும். இந்த மாதிரி வந்ததும் நம்ம பட்டர் அப்ளை பண்ணி வச்ச ட்ரேக்கு மாற்றலாம். ட்ரேக்கு மாற்றினதுக்கப்புறமா சமமாக எல்லா இடமும் அழகாக பரத்தி விடுங்க. சூடோடே ட்ரேயில் மாற்றிடுங்க. அதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டே ட்ரேயில் பட்டரெலாம் அப்ளை பண்ணி வச்சுருந்தோம். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம பீஸ் போடலாம். அதுவரை வெயிட் பண்ணலாம்.
இப்போ நல்லா ஆறிடுச்சு. இனி இதை தனியாக எடுத்து பீஸ் போட வேண்டியதும் நம்ம பட்டர் பேப்பர் போட்டதுனால பட்டர் பேப்பரை அப்படியே தூக்கி எடுத்துடலாம். உங்களுக்கு பீஸ் போட இன்னும் வசதியாக வரணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுங்க, அப்போ ஒட்டாமல் உங்களுக்கு கட் பண்ண வசதியாக இருக்கும். நான் இன்னைக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கல, இப்போ பீஸ் போடலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி பீஸ் பண்ணிக்கோங்க. நான் குட்டி குட்டியாக பீஸ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கட் பண்ணும்போது கத்தியில் ஒட்டுது. அதே இது நம்ம ஃப்ரிட்ஜில் ஆஃப் அன் அவராவது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்திருந்தோம்னா இது மாதிரி ஒட்டாமல் அழகாகவே நம்ம பார் போட முடியும். பாருங்கள், நம்ம போட்ட நட்ஸ் எல்லாம் அங்கங்கேயே தெரியுது. கட் பண்ணி எடுத்த டாஃபியை நான் இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இனி இதை பட்டர் பேப்பரில் போட்டு பொதிஞ்சு வச்சோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். குழந்தைங்களும் தேவைப்படும் போது ஒன்று எடுத்து சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துட்டு இதில் ஒரு டாஃபியை வைக்கலாம். வச்சுட்டு இது மாதிரி ஃபோல்டு பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சுட்டு ரெண்டு பக்கமும் இது மாதிரி கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது மாதிரி இருக்கும். இதே மாதிரி எல்லா டாஃபியும் நம்ம செஞ்சு எடுத்துடலாம். இப்போ நம்மளோட மில்க் டாஃபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.